ஹாய், மினி சாக்லேட் கப் கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக மேக்கிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஒரு கப் பால், ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் பால் அதுக்கு. நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியண்ட் வந்து ஹாஃப் கப் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியண்ட் வந்து வெனிலா பீன் எசன்ஸு. அதை வந்து நான் 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை மட்டும் லைட்டாக ஒரு ஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் கப் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி ஜாகரி பவுடர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கால் கப் கேக்காவ் பவுடர் எடுத்திருக்கேன். இது கொக்கோ பவுடர் இல்லை, கேக்காவ் பவுடர். இப்போ இதை நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணணும். கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றி பண்ண வேண்டாம். எந்த விதமான லம்ப்ஸும் இல்லாமல் பேட்டரை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து மினி சாக்லேட் கப் கேக்ன்றதுனால நம்ம வந்து இப்போது பணியாரம் கல்லில் தான் இதை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பேட்டர் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறப்போ பேட்டர் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக மில்க் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பேட்டரை மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இப்படி இருக்கணும். இது கூட நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு கொக்கோ நிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த கொக்கோ நிப்ஸ் வந்து சாக்கோ சிப்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ். இது சாக்கோ சிப்ஸில் சுகர் கண்டென்ட் இருக்கும். இது வந்து ரா கொக்கோ, அதனால் இதில் வந்து சுகர் கண்டென்ட் எதுவும் இருக்காது. கிட்ஸுக்கு செய்கிறதுனால நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன் கூட.
இப்போ திரும்ப இது ஒரு வாட்டி லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி பணியாரம் பேனில் ஊற்றி நம்ம மினி கப் கேக் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த குழி பணியாரம் பேனில் நம்ம ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது, லைட்டாக இந்த மாதிரி எல்லா கேப் எல்லா குழிலையும் ஆயில் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்ட போதும். இப்போது ஒரு ஒரு குழிலையும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி எடுத்துட்டு அந்த குழியோட 3/4 வரைக்கும் மட்டும் பேட்டர் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கேக் வந்து நல்லா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும், அதனால் அதுக்கு ஸ்பேஸ் வேணும். ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆயிருக்கு, இப்போ செக் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பணியாரம் மாதிரி திருப்பி போட தேவையில்லை, ஒன் சைட் தான் வேகணும். அதுக்காக தான் நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்லோவாக 10 மினிட்ஸ் வேக வச்சது. இப்போ நம்ம இந்த கேக்கை பிளேட்டில் எடுத்துடலாம். மினி சாக்லேட் கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா யம்மி அண்ட் சாஃப்டாக சாக்லேட் மினி கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தீங்கனாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம மைதா, ஒயிட் சுகர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்காமல் ஹெல்த்தியாக ஆப்ஷனாக செஞ்சுருக்கோம், ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓவன் இல்லாமல் ஸ்டவ்லேயே மினி கப் கேக் செஞ்சிட்டோம், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.